டைட்டன் நிறுவனத்தோட பேர்ல இருக்கிற டான் தமிழ்நாட்டை குறிக்கின்றது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவின் முன்னணி ரிஸ்ட் வாட்ச் கம்பெனியான டைட்டனின் பெயரோட பின்னணியை இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கலாம். டைட்டன் அப்படிங்கிற பெயரை தெரியாதவங்கள இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நிலைமையில 3,08,000 கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் வேல்யூ உள்ள டைட்டன் கம்பெனி உருவாகிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளா நம்மள ஆட்சி புரிந்த பிரிட்டிஷாரால இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இந்த அதல பாதாளத்துல இருந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் கடும் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுல ஒண்ணுதான் லைசன்ஸ் ராஜ் சட்டம். இந்த சட்டம் 1947 முதல் 1990 வரை நடைமுறையில இருந்தது. இந்த சட்டப்படி பாத்தீங்கன்னா, புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும்னா மத்திய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு படிநிலைகள்லையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதனால தொழில் தொடங்கிறதுக்கு முன் வரவங்க எல்லாருமே தேவையில்லாம அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தண்ணியா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த காலகட்டத்தில் வாட்ச் தயாரிப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியான HMT, அதாவது ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ், இவங்க மட்டும்தான் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால HMT வாட்ச் கட்டுறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி கௌரவம் பெருமையாகவே இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிங்க உள்ளூர் அளவில் கடிகாரம் தயாரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் பெரிய கம்பெனிங்க கடிகாரம் தயாரிக்கணும்னா லைசன்ஸ் வாங்க போராட வேண்டியதாக இருந்தது. இதனால HMT பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில 1970களில் டெல்லியில இருந்த தமிழ்நாட்டு IAS அதிகாரியான ஐராவத மகாதேவனுடைய ஆபீஸுக்கு டாடா பிரஸின் உயர் அதிகாரியான அனில் மான்சந்தா வராங்க. ரெண்டு பேரும் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் என்னென்னலாம் செய்யலாம், எப்படி எப்படிலாம் உற்பத்திகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. இவங்களுடைய சந்திப்புக்கு பிறகு அனில் மான்சந்தா டாட்டாவுடைய இன்னொரு உயர் அதிகாரியான ஜெர்க்சிஸ் தேசாய் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு கை கடிகாரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டாடா நிறுவனம் வராங்க. ஆனால் அதுக்கான லைசன்ஸ் வாங்கிறதுக்கு லைசன்ஸ் ராஜ் சட்டம் குறுக்க நிற்கிது. அதே நேரம் தமிழ்நாடு அரசுடைய டிட்கோ, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு நிர்வாக இயக்குநராக ஐராவத மகாதேவன் நியமிக்கப்படுறாரு. அவருடைய தலைமையிலான டிட்கோ மூலமாக அரசாங்கம் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கை கடிகாரம் தயாரிப்பு தொடர்பாக பிரான்ஸுடைய பிரான்ஸ் இபாச்சஸ் எஸ்ஏ அப்படிங்கிற கம்பெனி கூட டெக்னிக்கல் ரிலேட்டடா டிட்கோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஐராவதம் மகாதேவன் டாட்டாவுடைய ஜெர்க்சிஸ் தேசாய கூப்பிட்டு, நாங்க ரிஸ்வாட்ச் தயாரிப்பு தொடர்பா பிரான்ஸ் இபாச்சஸ் எஸ்ஏ கம்பெனி கூட பேசிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை, நீங்களும் ஏற்கனவே இந்த ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு தெரியும், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த டாடா கம்பெனி உடனடியாக களத்தில் இறங்கினாங்க. பிரான்ஸ் எபாச்சஸ் கம்பெனி கூட டாடா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. உடனே லைசன்ஸுக்காக டிட்கோ அப்ளை பண்ணும்போது பார்ட்னராக டாடா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த மத்திய அரசாங்கம், டிட்கோவுக்கு தான் லைசன்ஸ் தருவோம், இதில் டாடா இருக்கவே கூடாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது டாடா பேரே போடாமல் குவெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் டிட்கோ அப்ளை பண்ணாங்க. அதுக்கு ஒரு வழியாக லைசன்ஸும் கிடச்சிருச்சு. ரிஸ்ட் வாட்சுக்கு பிராண்ட் நேம் வைக்க முடிவெடுக்கும்போது டாடா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற TIயையும் தமிழ்நாட்டில் இருந்து TAN சேர்த்து டைட்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. 1986 ஒசூரில் அடிக்கல் நாட்டப்பட்ட டைட்டன் நிறுவனம் 1987 பிப்ரவரியில் உற்பத்தியை தொடங்கினாங்க. அதற்கு அடுத்த மாதம் மார்ச்சிலேயே விற்பனைக்கு வந்த டைட்டன் வாட்சுகள் 2 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 லட்சம் ரிஸ்ட் வாட்ச் விற்பனையை பண்ணி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உருவெடுத்து No. 1 பொசிஷனுக்கு வந்தாங்க. டைட்டன் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய பிராண்ட் உருவாகிறதுக்கு தமிழ்நாடு காரணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த பெயர்லையும் தமிழ்நாடு இருக்குது.
உலகம் ஃபுல்லாக டைட்டன் வாட்ச் கட்டிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டோடைய பெருமையும் சேர்த்தே அவங்களுடைய கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாத